இப்போ வெளியில் வந்து நம்ம நிறைய விதமான ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், அந்த எல்லா பொருள் மேலேயும் அல்லது அந்த பொருளை வாங்கக்கூடிய இடத்துல நமக்கு தெளிவாக ஒரு இடத்துல விற்ற பொருள் வாபஸ் பெறப்பட மாட்டாது, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம ப்ராடக்ட்டை நம்ம இப்போ நீங்கள் படிக்கிறீங்க பாருங்கள், இந்த வாசகம், ஐ பர்சனலி கேரண்டி ஃபுல் ரீஃபண்ட் ஆஃப் யுவர் மணி இஃப் யூ ஆர் நாட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஒருவேளை இந்த பொருளின் பயன்பாடு உங்களுக்கு 100% திருப்தியை அளிக்கவில்லை என்றால் உங்கள் பணம் 100% வாபஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை உத்தரவாதமாக கொடுத்துது, அதுக்கு சைன் பண்ணி இது வந்து ஒவ்வொரு பொருள் மேலேயுமே இந்த கேரண்டி சீல் வந்து ஒட்டியிருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் இந்த சைன் இருக்கும், இந்த வாசகம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய அளப்பரிய இந்த நம்பிக்கை இந்த பொருளின் தரத்தின் மீது இருந்தால் இந்த கம்பெனியுடைய சிஇஓ இப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். யோசிச்சு பார்த்துக்கோங்க, அடுத்து 5 to 10 வருஷம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய துறை எனப்படுவது இதுதான். ரைட், ஓகே சார், எல்லாம் சரி சார். நான் என்ன பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்கள் சார். ரொம்ப நேரம் அதுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங் இல்லையா? ஸோ இப்போ நாம் பார்த்த இந்த துறை, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட கனவு இல்லம், நம்மளோட கனவு வாகனம், நம்மளோட கனவு கல்வியை நாம் அடையும் என்றால் நாம் இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய இந்த வேலையை இதே மாதிரி திரும்பி பார்த்துருந்தா அது நடக்காது. நாமளும் சொந்தமாக ஒரு தொழில் எடுக்கணும். அப்படி சொந்தமாக நம்ம தொழில் எடுக்கிறதுல நிறைய தடை இருக்குது. முதலீடு, முன்னனுபவம், வேலைக்காலங்க, போட்டி, இதெல்லாத்தையும் தாண்டி லாபமும் வரும் நஷ்டமும் வரும். இது போன்ற ரிஸ்க்கால் நம்ம எந்த தொழிலும் பண்ண முடியாமல் தவிக்கிறப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒரு தொழில் வாய்ப்பு வருது, அதுதான் இந்த டயட் செல்லிங்கு. இந்த டயட் செல்லிங்கு உலகத்தில் எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தாலும் சர்வஸ்ரீ நிறுவனம் ஏன் எடுக்கிறோன்னா, அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய துறை, மருத்துவத்துறை, அதுலேயும் பர்டிகுலர் ஆயுர்வேதிக் துறை, இந்த பொருட்கள் ஒவ்வொரு தனி நபருக்கும் அவசியப்படக்கூடிய பொருட்களை தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதனுடைய சந்தை தேவைன்றது பிரம்மாண்டமாக அடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் தேவை. அப்படிப்பட்ட பொருட்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு உத்தரவாதம், ஒரு பொருள் திருப்தி இல்லைனா 100% பணம் வாபஸ் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட ஒவ்வொரு பொருளும் பேசக்கூடிய அத்தனை பொருட்களையும் நம்ம எடுத்துருக்கோம். இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை உலகம் முழுக்க நீங்கள் எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிற அந்த விற்பனை உரிமையும் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது 100% ஃப்ரீ. இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நிறுவனங்களில் இந்த வாய்ப்பை நம்ம எடுக்க போகிறோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 8000 to 10000 சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நிறுவனம் 100% இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை இந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்த நபர்கிட்ட உங்களுடைய பேர், உங்களுடைய டீட்டெயில், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் மூலிமா இந்த ஐடி பாஸ்வேர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃப்ரீயாக முடிச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு 1 ரூபாய் கூட சார்ஜ் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட்டு சார், மொத்தம் இந்த நிறுவனத்தின் மூலமா நாம் அடையக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 10 விதமான வருமானம் சார். எவ்வளோ? 10 விதமான வருமானம். அவ்வளவு இப்போ பேசுனா ரொம்ப டைம் எடுக்கும். நான் வந்து இதில் முக்கியமான 4 or 5 வருமானத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் முத்தான முதல் வருமானம், ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறது, நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ரூபாய் கூட நமக்கு முதலீடு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த பொருளுடைய பயன்பாடு நீங்கள் உணர்றதுக்கான ஒரே ஒரு விஷயம், ஒரு 6000 ரூபாய் மதிப்புக்கு உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு தேவை. சார் என்ன சார், நீங்கள் தான் முதலீடு இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ 6000 ரூபாய்க்கு வாங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தருடைய மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் தெளிவாக இப்பயும் சொல்கிறேன், இது முதலீடு அல்ல. நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப்பு, பேஸ்ட்டு, ஹேர் ஆயிலு, பவுட்ரு, அதுக்கப்புறம் கிச்சன் கேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிலு, டீ தூளுன்னு எவ்வளவோ விஷயங்களை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய 30 விதமான பொருட்கள், வெளியில் நீங்கள் வாங்குகிற ரசாயனம் கலந்த கெமிக்கல் பொருளை வாங்கி பயன்படுத்தி நம்ம உடம்பையும் கெடுத்து சுற்றுச்சூழலையும் கெடுத்துட்ருக்கோம். அந்த பொருள் எல்லாத்தையும் இங்கே சர்வஸ்ரீயில் வாங்கிக்கோங்க. 100% ஆர்கானிக் மூலமாக, இயற்கையான முறையில் அந்த பொருள் எல்லாமே நம்ம சர்வஸ்ரீ மூலமாக நீங்கள் வெளியில் பண்ணக்கூடிய செலவை இந்த இடத்துல மாற்றி பண்ணிக்கோங்க. இந்த 6000 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் நான் காமிச்ச இந்த பொருளெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறையா பொருள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு உங்களை இந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தவங்க உங்களுக்கு அந்த PDF ஃபைல் அனுப்பி கொடுப்பாங்க. எல்லா பொருளையும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பொருட்களில் உங்களுக்கு விருப்பமான, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்கள் சாய்ஸில் ஒரு 6000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குங்க. அதை பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே அந்த பொருளின் பயன்பாடு உங்கள் மனதை தொட்டால் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நாம் உணராமல் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு உணர்த்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் நம்ம உணர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த 6000 ரூபாய்க்கு நீங்கள் உங்களை செல்ஃபாக வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. ரைட் சார், நான் என்ன பண்ணணும்? அதில் ஃபஸ்ட்டு வருமானம், இந்த ரீட்டெயில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 100% கிடைக்குது. மொத்தம் 10 வருமானம் இருக்குது, அதில் முத்தான முதல் வருமான வாய்ப்பு ரீட்டெயில் ப்ராஃபிட்ன்றது 100% கிடைக்குது.
இது நிறைய பேருக்கு 100% புரியாது. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மளிகை கடையிலையோ ஒரு ஐஸ்கிரீம் பர்லேயோ ஒரு 100,000 ரூபாய்க்கு உண்டான சரக்கு நம்ம வாங்கி வச்சு அதை நம்ம விற்றோம்னா 110,000 அல்லது 15,000 நமக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கிடைச்ச 10,000 தான் நம்மளுடைய ரீட்டைல் ப்ராஃபிட். இப்படி வெளியில் எந்த ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்டுமே அதிகபட்சம் 15-20% மேலே போகாது, இவ்வளோ தான் கிடைக்கும். ஆனால் சர்வஸ்ரீ பிஸ்னஸில் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ரீட்டைல் ப்ராஃபிட் 100 நீங்கள் 1,000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 1,000 ரூபாய் நமக்கு லாபமாக கிடைக்கும். ஷாக்காக இருக்கும் நிறைய பேருக்கு, இது ஏற்றுக்கவே முடியாது. நான் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 6,000 ரூபாய்க்கு உங்களை வாங்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த சமயத்திலேயே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது 6,000 தான், ஆனால் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பொருளுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 12,000க்கு நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். வாழ்நாள் முழுவதும் இந்தியா முழுக்க இருக்கிற அந்த 539 பிரான்ச்சில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் உங்கள் ஐடி நம்பரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த 6,000 ரூபாய்க்கு 12,000 ரூபா பொருள் அல்லது 50,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபா பொருள் அல்லது 3,000 ரூபாய்க்கு 6,000 ரூபா பொருள் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதோட டபுள் மடங்கு பொருள் வாங்கிக்கலாம். அதாவது பாதி விலை அப்படி இல்லைன்னா 1 வாங்கினா 1 இலவசம் அப்படின்ற அடிப்படையில் இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்குறாங்க. நான் இந்த பிஸ்னஸில் இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் இந்த ஒரே ஒரு விஷயத்துலேயே மாதம் 80,000 ரூபாய் சம்பாதிச்ச ஒரு நபர் தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் பேரில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுறீங்களோ அவ்வளோ வரும். முதலீடு மீன்ஸ் எத்தனை ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்களோ எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதுக்கேற்ற லாபத்தை நம்ம இதில் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்ற எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே 100% ப்ராஃபிட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் சர்வஸ்ரீ தான். அவர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களை சுற்றி ஒரு 4 சுகர் பேஷண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இது ஒரு சுகர் பேஷண்ட்டுடைய காம்பினேஷன் இந்த ப்ராடக்டோட லிஸ்ட்டு காம்பினேஷனு, இது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 3,100 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 100% ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றப்போ அதில் உங்களுடைய ப்ராஃபிட் 1,550 ரூபா. 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரீட்டைல் ப்ராஃபிட்டு 6,200 ரூபா வரும். வெறும் 4 பேருக்கு 400 பேருக்கு 500 பேருக்கு நம்ம விற்க வேண்டாம், வெறும் 4 நபர்களுக்கு. ஒருவேளை உங்களை சுற்றி இந்த இன்றைக்கி இந்தியாவுடைய தேசிய பிரச்சனை இன்னொன்று தொப்பை அந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டு. ஸோ அந்த ப்ராடக்டை இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் 100% நம்ம ஒரு வேளை ரிசல்ட் இல்லைனா 100% ரீபேக் அப்படின்ற கேரண்டி கொடுக்கறனால நம்மளால் ஈஸியாக அது விற்க முடியும். அந்த காம்பினேஷன் பாருங்கள், ஒரு 4 பொருட்களை டோட்டலாக ஒரு மாதத்துக்கு தேவை 3,000 ரூபா அவருக்கு நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது 100%. அப்போ அதில் 100% எடுத்தனா 1,500 ரூபா. ஒரு வேளை 4 பேருக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6,000 ரூபா உங்களுக்கு லாபம். வெயிட் லாஸ் காலையில் வாக்கிங் போகிற கிரவுண்டில் ஏதாவது ஒரு கிரவுண்டில் நின்று நீ 4 பேருக்கு சந்தித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேலை முடிச்சு போச்சு. இதில் ஒரு 4 பேர், அதில் ஒரு 4 பேர், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் தெருவில் கூட ஒரு 10 குடும்பத்துக்கு ஒரு 100 சோப்பு, 6-7 விதமான சோப்பு இருக்குது, ஒரு 100 சோப்பை நீங்கள் வந்து ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா மினிமம் 3,000-6,000 ரூபாய் அதிகபட்சம் நம்முடைய கேரண்டி. சார் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக 100% ரீட்டைல் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி சர்வஸ்ரீ ஹெல்ப்ஸ் மட்டும்தான். முறையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் டெய்லியுமே 1,000 ரூபாயில் இருந்தால் இன்றைக்கி என்னுடைய ரீட்டைல் ப்ராஃபிட் 2,000 ரூபா. இன்றைக்கி டெய்லியுமே 1,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய்க்கும் உறுதியான நிலையான நிரந்தரமான வருமானம் வாங்க முடியும். இதான் இந்த நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த கனவு இல்லாமல் அந்த கனவு வாகனம் அந்த கனவு கல்விக்கு இந்த ஒரே ஒரு வருமானம் போதும் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம செட்டில் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இது தவிர இன்னும் 9 வருமானம் இருக்குது. அதில் 2வது வருமானம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் இந்த வரு 2வது வருமானத்தினுடைய பேர். இதில் பாருங்கள் என்ன நான் எக்ஸாம்பிளாக எடுத்து நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து வாங்கி விற்றேன். டெய்லி 1,000-2,000 கிடைக்க ஆரம்பித்து ஒரு மாதம் அதிகபட்சம் 80,000 ரூபாய்க்கு சம்பாரித்தேன். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப செப்பல் போட்டுக்கிட்டு சும்மா சாதாரணமாக போயிட்டுருந்தேன். திடீர்னு இன் பண்ணேன், ஷூ போட்டேன், டை கட்டினேன், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மாறுது. சடனாக கொஞ்ச நாளில் நான் சொந்தமாக ஒரு கார் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதான் ஒரு ஹைலைட். என்னுடைய இந்த திடீர் வளர்ச்சி பார்த்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, தம்பி எனக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல், நாங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுனாங்க. சரி வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு அந்த 2 பேருக்கும் இந்த சர்வஸ்ரீ பிஸ்னஸ் வாய்ப்பை சொல்லி கொடுத்து 6,000 ரூபாய்க்கு அவங்களுக்கும் வாங்க வச்சு அவங்கள 12 ரூபாய்க்கு விற்று கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம், அவங்க வாங்கினாங்க, விற்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த காரியத்தை பண்ண எனக்கு நம்ம சர்வஸ்ரீ நிறுவனம் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு சொன்னாங்க பாருங்கள், அதுதான் ஹைலைட்டே. சார் நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த தொழிலை 2 பேருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்து அந்த 2 பேரையும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக மாற்றிருக்கீங்க, இதுக்காக சர்வஸ்ரீலேருந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம், 500 ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டு வாங்கினேன் அது தனி. அதுக்கப்புறம் அதேமாதிரி என்ன மாதிரி ரீட்டைல் ப்ராஃபிட் உருவாக்கக்கூடிய 2 பேரும் நான் சொல்லி கொடுத்தது இல்லையா, அதுக்காக கம்பெனி எனக்கு கொடுத்த சன்மானம் இந்த 500 ரூபா. இது ஒரு அல்ஜிப்ர கால்குலேஷன் மாதிரி, இந்த கணிதத்தை ஒரு விதமான ஒரு கணிதம் இது. இந்த கால்குலேஷன் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள்,
ஃபஸ்ட் தடவை மட்டும் 2:1 அல்லது 1:2 ரேஷியோவில் 500 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேர் தான் அறிமுகப்படுத்திருக்கிறேன். அந்த ரெண்டு பேருக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப எனக்கு ஒரு 500 வருது. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணல, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் கொண்டு வர்றப்போ என்னுடைய டீம் கவுண்ட் தான் இது ஆகுது. அப்போது ஒரு பேர் மேட்ச்க்கு 500, ரெண்டு பேர் மேட்ச்க்கு 1000 கொடுத்தாங்க, மூணு பேர் மேட்ச்க்கு 1500 கொடுத்தாங்க, நாலு பேர் மேட்ச்க்கு 2000 கொடுத்தாங்க, அஞ்சு பேர் மேட்ச்க்கு 2500 கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னுடைய டீமில் 35 பேர் என்னுடைய டீமில் இன்றைக்கி வந்திருக்காங்க சார், ஏ டீம்லேயும் பி டீம்லேயும். இன்றைக்கி எனக்கு 5-5 பேர் மேட்ச் கொண்டு 2500 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 30-30 பேர் மேட்ச் வந்து எனக்கு வராது, ஏன்னா ஒரு 24 மணி நேரத்தில் என்னுடைய சேல்ஸ் அதிகபட்சம் 5-5 மட்டும் தான் கணக்கெடுத்துக்கும். மீதி இருக்கிற அந்த 30-30 அந்த ஃப்ளஷ் அவுட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு கால்குலேஷன் இருக்குது, அங்கே அனுப்பி கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு 24 மணி நேரத்தில் அதிகபட்சம் 2500 ரூபானா மாதம் 30 நாளைக்கு 75,000 ரூபா இந்த ரெண்டாவது வருமானத்தில் நம்ம சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாவது வருமானத்தை ஒரு சிம்பிள் கால்குலேஷனு, டீம் ஏவில் டீம் பியில் ரெண்டு பேரை ஒரு வாரத்தில் நான் அறிமுகப்படுத்தினேன், ரெண்டு பேர் தான் வந்தாங்க. ரெண்டாவது வாரத்தில் நான் ஒன்றும் பண்ணல, டீம் ஏல வந்த ஒருத்தர் ரெண்டு பேரையும் டீம் பியில் வந்த ஒருத்தர் ரெண்டு பேரையும் கொண்டு வந்தாங்க. நான் அப்போ வந்து என்னுடைய டீமில் மொத்தம் 4 பேர், 2 பேர் மேட்ச்சுக்கு எனக்கு 1000 ரூபா வந்துருச்சு. மூணாவது வாரம் இது 4 பேர் மேட்ச் ஆகிறப்ப எனக்கு 2000 ரூபா வருது. நாலாவது வாரம் 8 பேர் மேட்ச் ஆகிறப்ப எனக்கு 4000 ரூபா வரணும். ஆனால் இங்கே கம்பெனியினுடைய கண்டிஷன் பிரகாரம் ஒரு 24 மணி நேரத்தில் 5-5 பேர் மேட்ச் தான் அதிகபட்சம் தருவோம் அப்படின்றனால இந்த 8க்குள்ளே இருக்கிற 5-5 மட்டும் கவுண்ட் எடுத்து அதிகபட்சம் நமக்கு 2500 ரூபா வருமானம் கொடுத்தாங்க. அப்போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து 4 வாரத்தினுடைய முடிவில் பார்ட் டைமாக பண்ண என்னுடைய வருமானம், இந்த ரெண்டாவது வருமானம் 5500 ரூபா, அஞ்சாவது வாரம் எனக்கு குறையுமா கூடுமா யோசிச்சு பாருங்கள். அப்போ அஞ்சாவது வாரத்துலேருந்து என்னுடைய ரெகுலர் வருமானம் 2500 ரூபா 4000 ரூபாய்க்கு குறையாமல் வரும். இந்த ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸுடைய வருமானம் இது, ஓகேங்களா? இதில் இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தது நம்மளுடைய சுயமாக நாம் வாங்கி விற்றோம்னா நம்மளுடைய திறமைக்கேற்ற வருமானம், அதுக்கப்புறம் டீம் வருமானம். இப்போ நீங்கள் பார்க்குறதும் அதே அங்கே நடக்கிற அதே விஷயந்தான், இந்த இடத்துல எக்ஸ்ட்ராலாம் எந்த வேலையும் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய டீமில் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 35 பேர் வந்தாங்க, அதில் 5 பேர் மேட்ச்க்கு மட்டும்தான் அங்கே வருமானம் கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிற 30 பேர் மேட்சை இந்த ஃப்ளஷ் அவுட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ஃப்ளஷ் அவுட்டில் இது எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா, 5 பேர் மேட்ச்சை ஒரு யூனிட்டாகவும் ஒரு யூனிட்டோட வேல்யூ 2000 ரூபாயும் கணக்கெடுக்கிறாங்க. இன்றைக்கி 30 பேர் மேட்ச் உள்ளே வந்திருக்கு, 5 பேர் மேட்ச் ஒரு யூனிட்னா 30 பேர் மேட்ச்சுக்கு 6 யூனிட், அப்போது 6 யூனிட்டுக்கு நம்ம கணக்கு பண்ணுறப்போ எனக்கு 12000 ரூபா எனக்கு வருமானம் இன்றைக்கி இந்த ஃப்ளஷ் அவுட் போனஸில் மட்டும். இப்படி ஒரு 24 மணி நேரத்தில் ஃப்ளஷ் அவுட் போனஸ் மட்டும் அதிகபட்சம் 20000 ரூபா, அப்போ 30 நாளைக்கு கிட்டத்தட்ட 600,000 ரூபாய் இந்த மூன்றாவது வருமானமான ஃப்ளஷ் அவுட் போனஸ் மூலமா நம்ம சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்மளோட டீமில் அப்படியே சொல்லிக் கொடுத்தா, ஓகேங்களா? நாலாவது வருமானம். இப்போது இங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேருடைய கேள்வி இது, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் சம்பாதிக்க தெரிஞ்சால் நீங்கள் கமக்கமாக சம்பாரிச்சிட்டு போக வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு இவ்வளோ அக்கறையாக எங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன அக்கறை? இந்த உலகத்தில் இன்றைக்கி சம்பாதிக்கிற ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா அது யாரும் யாருக்கும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அந்த சீக்ரெட்டை யாரும் யாருக்கும் சொல்லித்தரதில்லை. அதனால் வரக்கூடிய இயல்பான ஒரு சந்தேகம் தான் உங்கள் எல்லாருக்கும். நான் ஏன் இவ்வளோ ஆத்மார்த்தமாக இந்த தொழிலை உங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கான நியாயமான காரணம் இந்த செக் மேட்ச் போனஸ் அப்படிங்கிற இந்த வருமானம் தான். நல்லா கவனிங்க, இந்த வருமானம் நாலாவது வருமானம், ஓகேங்களா? இந்த நாலாவது வருமானம் இதுதான். நான் ஆரம்பத்தில் என்னை வளர்ச்சியை பார்த்து என் கூட வந்து சேர்ந்த அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் என் கூட ஸ்கூலில் படித்த ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு, என்னுடைய பஸ்ஸில் ட்ராவல் ஆகி ஃப்ரெண்ட் ஆனவர், ட்ரெயினில் ட்ராவல் ஆகி ஃப்ரெண்ட் ஆனவர், என் கூட பக்கத்து கடையில் வேலை பார்த்தவர், எதிர்த்து கடையில் வேலை பார்த்தவர், என்னோட சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 48 பேர் தமிழ்நாடு முழுக்க என்னுடைய டீமில் இந்த வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாருக்கும் சர்வீஸ்லேயே தெரியாது, நான் தான் இவங்களை பிஸ்னஸ்க்குள்ளே அறிமுகப்படுத்துகிறேன், நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன்னே ஒவ்வொருத்தருக்கும் 500, 1000, 1500, 2000, 2500 இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வருமானம் வந்துருச்சு. இப்போது இவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்ததுனால இவங்க எல்லோரும் என்ன வருமானம் வாங்குகிறாங்களோ அதை, யார் இவருக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, அதாவது எனக்கு இந்த எல்லா வருமானத்தையும் கூட்டி என்னுடைய ஒரு வருமானமாக எனக்கு அனுப்பி கொடுக்குறாங்க சார். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃப்ளஷ் அவுட் போனஸ் தனி, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மேட்சஸ் போனஸ் தனி, ரீட்டைல் தனி, அந்த வருமானமெல்லாம் தனியாக வந்துடும். அது போக இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வருமானம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த கூட்டத்தில் இப்போது முத்துக்குட்டி சார், ஜெனித் சார், சண்முகவேலு சரண், நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்குள்ளே இப்போ இன்றைக்கி வந்துட்டீங்க. நீங்கள் எல்லோரும் இந்த தொழில் வாய்ப்பை என் மூலியமாக தான் கேட்டுட்ருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வாய்ப்பை இன்றைக்கி கையில் எடுத்து அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் 500, 1000 சம்பாதிக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன வருமானம் வாங்குறீங்களோ அது அப்படியே சொல்லி கொடுத்த எனக்கு கிடைக்கும்னா நான் ஏன் சார் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது? யோசிச்சு பாருங்கள்.
ஏன் இன்றைக்கி இவ்வளோ ஆத்மார்த்தமாக இந்த பிஸ்னஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் மூலிமா உங்களை இந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்தவர் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து, உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, நீங்கள் இந்த மாதம் 10,000 வாங்கினா அதே மாதிரி அவருக்கு அதே 10,000 கிடைக்கும். இந்த 4வது வருமானம் மட்டும், இது இல்லாமல் இது முன்னாடி இருந்த 3 வருமானம் அதுவும் கிடைக்கும். அது தனி யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி நாம் கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்தா அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த வருமானம் நமக்கும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு நிறுவனம். இந்த உலகத்திலேயே செக் மேட்ச் போனஸ்ன்ற இந்த புதுமையான விஷயத்தை முதல் முதல் அறிமுகப்படுத்த நிறுவனம் சர்வஸ்ரீ தான் சார். ரொம்ப ரொம்ப எல்லாம் வேண்டாம், நம்ம டீமில் நம்ம ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பை நம்ம சொல்லி கொடுத்து, டெய்லி வேண்டாம் சார், ஒரு வாரத்துக்கு 2,500 அவங்கள சம்பாதிக்க வச்சு. எப்படின்னா, இது எந்த வேலையும் நீங்கள் தனித்து செய்ய வேண்டாம், உங்களுக்கு மேலே ஒரு டீம் இருப்பாங்க, அந்த டீமோட உதவியோடு உங்களுக்கு கீழ் இருக்கிற டீமை நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தனி நபர் அல்ல, உங்களுக்கு மேலே இருக்கிற டீம் உங்களுக்கு எல்லுன்னா என்னையாக உதவி பண்ண தயாரிப்பாங்க. இருக்க மாட்டாங்களா பின்ன, நீங்கள் வாங்குறது அப்படியே அவங்களுக்கு வருது இல்லை, அப்படியே உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. புரியுதா? இதே தான் நமக்கும் கூட. நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நீங்கள் மனதார இந்த தொழிலில் 2 உங்கள் பார்ட்னர் யாருன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த 2 வாரம் 10,000 வர வச்சு கொடுக்கணும்னு மனசார நீங்கள் நினைங்க. உங்கள் வருமானம் 20,000, 30,000, 40,000 ஆகிடும். ஓகேங்களா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கொரோனாவில் மட்டும் தனித்திருங்கள். இந்த 10 நீங்கள் ஒன்றும் இல்லை சார், என்னோடய டீமில் இன்றைக்கி 48 இருக்காங்க. நான் எப்படி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே அதை 100 ஆக்கிடுவேன், 100 டெய்லியும் 1,000 சம்பாதிக்க வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய ஒரு நாள் வருமானம் 1,00,000 சார். பிரமிப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த சர்வீஸில் கொடுக்குற செக் மேட்ச் போனஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% நம்ம மூலிமா யார் இந்த தொழிலுக்கு வந்து அவர் வாழ்நாள் முழுவதும், இப்போது இந்த ஈஸ்வரி சார், ஈஸ்வரி மேடம் ஆகட்டும், முத்துக்குட்டி ஆகட்டும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த சர்வீஸில் என்ன வருமானம் வாங்குறீங்களோ அது இந்த தொழிலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தா உங்கள் லீடர் கிடைக்கும். அப்போ அந்த லீடர் உங்களுக்கு என்ன வேணாலும் உதவி பண்ண தயாராக இருப்பார். புரிஞ்சிட்டிங்களா? நீங்கள் எங்கும் எதுலேயும் தனித்து செயல்பட வேண்டாம். உங்களுக்காக உதவி பண்ண ஒரு டீம் நாங்கள் எப்போவுமே இருக்கோம். எங்களை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இது மட்டும் இல்லாமல் இப்போ 4 பார்த்துருவோம், 5வது வருமானம் டீம் மேட்சிங் போனஸ்னு சொல்லிட்டு இந்த 45 மூலிமா தமிழ்நாடு முழுக்க எனக்கு ஒரு 1,000 மேலே டீமில் இருக்காங்க. இந்த 1,000 அவங்க வீட்டுக்கு தேவையான சோப்பு, சீப்பு, பேஸ்ட்டுன்னு எல்லாம் ரெகுலராக வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பிஸ்னஸ் வேல்யூ பிவி அப்படின்ற கால்குலேஷனில் கால்குலேட் பண்ணி அது வந்து மாதம் குறைந்தபட்சம் 5,000 அதிகபட்சம் 5,00,000 வரைக்கும் அந்த 5வது வருமானமான டீம் மேட்சிங் போனஸும் எனக்கு கிடைக்கும். இது தவிர இன்னொரு 5 வருமானம் இருக்குது, அதெல்லாம் கேட்டால் நமக்கு தலை சுத்தம். அடுத்தடுத்த பயிற்சி கூட்டத்தில் அந்த வருமானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்கேஜி குழந்தைக்கு என்ன தேவை அந்த காலகட்டத்தில், ஆரம்பத்தில் அக்காய்க்கு கனாச்சா 1, 2, 3 ABCD இது போதும். அந்த குழந்தைகிட்ட இப்போ பிஎஸ்சி பாடத்தை பற்றி சொல்கிறது அவ்வளோவா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு என்ன தகவல்லாம் தேவையோ அதை தெள்ள தெளிவாக நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். ஒரு காலகட்டம் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, அடுத்தது இந்த பணம் மட்டும் இல்லாமல் பதவி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சேல்ஸ் நம்ம முடிக்கிறப்போ டைமண்ட், எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட், ராயல் டைமண்ட், க்ரௌன் டைமண்ட், எக்ஸிக்யூட்டிவ் க்ரௌன் டைமண்ட், க்ரௌன் அம்பாசடர், இதுதான் உச்ச நிலை. இந்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3வது நபராக இந்த க்ரௌன் அம்பாசடர் அப்படின்ற இந்த பதவி அடைந்த வெங்கடேஷ் ஆகிய நான் தான் உங்கள்கிட்ட இந்த பிஸ்னஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த ரேஞ்ச் வர்றப்போ இன்னும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டு, சைல்டு எஜுகேஷன் ஃபண்டு, ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டுன்னு இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் வந்து நமக்கு இன்னும் கம்பெனிக்குள்ளே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியாவுடைய 2025 இந்தியாவில் 1 நிறுவனமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சர்வஸ்ரீ என்ற நிறுவனத்தின் ஒரு மகத்தான பங்குதாரராகக்கூடிய வாய்ப்பு. வாருங்கள், வரவேற்போம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.